Hi dears, in this video, we will talk about the Kumkumathi oil. So, if you want to use it, you can use it. You can use it in this video. If you skip the video, please like and subscribe. And click the bell button. If you want to see the next video, you can see the next video. Now, we will see the next video. So, இன்னைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய குங்குமத்தி தைலம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாசு பிராண்ட்ல இருந்து வாங்கி வந்திருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ் and இதுல வந்து 25 ml வந்து இருக்கு and என்னோட पर्सनल ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன் நீங்க வாங்க போறீங்க இல்ல வாங்கி உங்களுக்கு வேஸ்டா இருந்தாலுமே இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படினா இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதையும் நான் லாஸ்டா வந்து சொல்லி இருந்திருப்பேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன போட்டுருக்குனா குங்குமத்தி தைலம் for radiant skin Enriched with pure saffron potruga and when the pathina eleven the Naria herbs on that panir kanga, other ingredients alami pinnaid when the mention panir kanga Kumkumathi oil abding the pathina saffron extract trika kudi or oil and other than the tithila when the pathina Naria oil with the herbs on the ad panir kanga and main ingredient is saffron trika and either when the pathina skin on the glowing and brighten panno and texture you on the improve panno. இதை யூஸ் பண்றதனால உங்க ஸ்கின்ல இருக்க pimple mark வந்து ஈஸியாவே ரிமூவ் ஆயிடும். நீங்க இதை again again யூஸ் பண்ணும்போது அந்த pimple mark வந்து ஈஸியாவே ஃபேட் ஆயிட்டே இருக்கும். And உங்க ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா சன்டன் ஆயி black ஆயி இருந்துச்சுனா பழைய ஸ்கின் கலர் வந்து கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு. And உங்க ஃபேஸ்ல ஸ்கார்ஸ் இருந்துச்சுனா அதாவது சின்ன சின்ன தழும்புகள்லாம் இருந்துச்சுனா அதுமே இது வந்து ரிமூவ் பண்ணிடும். நீங்க இது கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து நல்லா glowing-ஆ soft-ஆ இருக்கும். And நல்லாவே brighten ஆகும். அது நீங்களே வந்து பார்க்க முடியும். So, இப்போ வந்து நான் இத எப்படி யூஸ் பண்றது அப்படினு வந்து காட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு வாட்டர் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையா வெச்சுக்கோங்க அண்ட் இதோட கன்சிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா oil consistent அண்ட் இத வந்து 2 to 3 drop வந்து நான் எடுத்துக்கறேன் எடுத்துட்டு கையில ஃபுல்லாமே ரப் பண்ணிக்கோங்க அண்ட் இத வந்து உங்க ஃபேஸ் அண்ட் neck ஃபுல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் and வந்து உங்களுக்கு dark circles இருக்குனா நீங்க கண்ணுக்கு கீழியும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க dark circles மீ குறையும் And உங்க ஃபேஸ்ல எங்கயாச்சும் டார்க்கா இருக்கு இல்ல டார்க் பேட்சஸ் இருக்குனா நீங்க அதுக்குமே யூஸ் பண்ணலாம் அதெல்லாம்மே வந்து பாத்தீங்கன்னா பழைய ஸ்கின் டோனுக்கு வந்து மாறிடும் சோ நான் என் ஃபேஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணி நல்லா சர்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தனால நான் அண்டர் ஐக்குமே நான் அப்ளை பண்ணுவேன் சோ நீங்க வந்து காம்பினேஷன் ஸ்கின் இல்ல oily ஸ்கினா இருந்தீங்கனா 10 minutes-க்கு மேல யூஸ் பண்ணாதீங்க 10 minutes-க்கு அப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க dry skin-ஆ இருந்தீங்கனா இது ஓவர் நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இது அப்ளை பண்ணிட்டு 10 minutes-க்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணிடுவேன் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படினா இத நீங்க யூஸ் பண்றீங்கனா நீங்க வீட்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இத நீங்க யூஸ் பண்ணிட்டு வெயில்ல எல்லாம் நீங்க போனீங்கனா அது கண்டிப்பா ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆயிடும் சோ பெட்டர் நீங்க வீட்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் So, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு skin type-க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி react ஆகும் and எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட ரிவ்யூ என்ன அப்படினா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா combination skin so அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த oil items எல்லாமே எனக்கு செட் ஆகாது so அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு யூஸ் பண்ணா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா acne pimple வந்து வந்துரும் so அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஒரு 2 weeks மட்டும் தான் யூஸ் பண்ணேன் so அதுக்கு அப்புறம் எனக்கு react ஆனதுக்கு அப்புறம் நான் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி react ஆகுதோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க மாறிக்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு ரியாக்ட் ஆயிருச்சு இதுக்கு அப்புறமா நான் அதை வேஸ்ட் பண்ணணுமா அப்படினு கேட்டினா கண்டிப்பா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க ஸ்கின்ல வந்து டார்க்கா இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க அங்க வைக்கலாம் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குனா நீங்க அங்க மட்டுமே பிரிஃபர் பண்ணி நீங்க போடலாம் அப்படி இல்லனா நீங்க ஃபேஸ் பேக் போடுறீங்களே அதுல வந்து ஒரு 2 to 3 drops மட்டும் mix பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க because வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ அத தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க பை பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுனா நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணனும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க டைரக்டா போய் பை பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அதுவரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை